அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகல நம்ம பார்க்க போறது 12/5/2021 இரண்டே மணி நேரத்தில் நாம் நினைத்தது நடக்கும். இந்த இரண்டு மணி நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில நமக்கு தேவையான எதுவா இருந்தாலும் சாதிக்க முடியும். ஒரு மனுஷன் ஏழையா பிறக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா தவறு கிடையாது. ஆனா அதே மனிதன் ஏழையா இறக்கிறது தான் தவறு. ஏழையா இறக்கிறது அப்படிங்கிறது பணக்காரனா இருக்கிறதுக்கு பணம் மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற கணக்கு கிடையாதுங்க. நல்ல மனிதர்களை சம்பாதிக்கிறதும் அவன் ஒரு பணக்காரனுக்கான அர்த்தம் தான். நம்ம எல்லாருமே வாழ்க்கையில வந்து இப்படி இப்படி வாழணும், இது போல இருக்கணும், நல்லா செலவு பண்ணணும், நல்லா படிக்கணும், நல்லா எல்லாத்துக்கும் மரியாதையா இருக்கணும், எல்லாருக்குமே உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே எண்ணங்கள் இருக்கும். ஆனா நம்மளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் அடைய முடியாம போகுது. சில பேர்னால ஒரு வீடு வாங்குறது அப்படிங்கிறது பெரிய கனவா இருக்கும், நிறைய பேர் கார் வாங்குறதே கனவா இருக்கும். இது போல வந்து பாத்தீங்கன்னா அவங்க விரும்பின வாழ்க்கை இது போன்ற அவங்க வாழ்க்கைக்கும் சின்ன சின்ன விஷயங்களுமே வந்து அவங்களோட வாழ்க்கையில நினைச்சதை அடைய முடியாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஆனா சேட்டு மாறுபாடுங்க இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தலைமுறை தலைமுறையா செல்வந்தரா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. காரணம் அவங்க ஒரு யுத்தியை பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த யுத்திக்கு பெயர் தான் சோடேச கலை. சோடேச கலை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சித்தர்கள் மகான்கள்லாம் பயன்படுத்தின ஒரு அற்புதமான கலை தான். இது நம்ம தமிழ் வழி கலை தான். ஆனா இதை நம்ம பயன்படுத்துறது கிடையாது, மத்தவங்க இதை ரொம்ப நல்லாவே பயன்படுத்திட்டு இருக்காங்க. சித்தர்கள் அப்படிங்கும் போது சித்துக்கள் தெரிந்தவங்க. தங்களோட சித்துக்கள் மூலமா மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக அவங்க சில சக்திகளுக்காகவும் இது போன்ற நேரத்தை பயன்படுத்திருக்காங்க. இந்த நேரத்தை நம்மளும் நம்மளுடைய தேவைகளுக்காக பயன்படுத்த முடியும். இந்த நேரத்து மூலமா நம்ம நினைச்சதை எல்லாத்தையுமே சாதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாதிக்க முடியும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்க செய்யக்கூடிய விஷயத்துக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும். முழு நம்பிக்கையோட நீங்க செய்யும் போது கண்டிப்பா நீங்க நினைத்தது நடக்கும். இந்த நேரத்துக்கு பெயர் தான் சோடேச கலை. சோடேச கலை அப்படிங்கிறது முப்பெரும் தேவர்களை ஒருவரா சொல்லக்கூடியது. முப்பெரும் தேவர்கள் சக்தி வாய்ந்தவர் தான் திருமூர்த்தி. அவருடைய அருட்பார்வை ஒரு சில நொடிகள் நம்ம பூமியில படும். இந்த நேரத்துல நம்மளோட மனதுல எந்த ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் சிந்திக்கிறோமோ, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் மனதை ஒருநிலைப்படுத்தி வேற எந்த சிந்தனைகளுக்கும் நீங்க இடம் கொடுக்காமல் இருந்தீங்கன்னா அந்த விஷயம் உங்களுக்கு நடந்தே தீரும். சின்ன விஷயமா இருந்தா உடனே நடக்கும், இல்ல அந்த விஷயங்கள் கொஞ்சம் கால நேரங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் வந்தா கால நேரங்கள் எடுக்கும். கால நேரம் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நினைத்து அடுத்த நாளே நீங்க பிஎம் ஆக மாட்டீங்க. ஆனா பிஎம் ஆகிறதுக்கான வழிவகைகள் கிடைக்கும். அட்லீஸ்ட் நீங்க உங்க வார்டு மெம்பராவது நீங்க ஜாயின் பண்ண ஆரம்பிப்பீங்க. இது போல கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்க வாழ்க்கையும் முன்னேற ஆரம்பிக்கும். இந்த முன்னேற்றத்து மூலமா வாழ்க்கையில நீங்க தொடர்ந்து அந்த விஷயத்துக்காக செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க நினைத்த பிரைம் மினிஸ்டராகவே ஆக முடியும். ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மளோட நம்பிக்கையின் சக்தியின் மூலமா தான் இது நடக்கும். இடம் இல்லாமல் இரண்டு மணி நேரம் முழுவதும் அந்த ஒரு விஷயத்துல நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் நடந்தே தீரும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த நாள்ல பூமியில் இருக்கக்கூடிய காந்த சக்திகள் எல்லாமே மேல் எழும்ப ஆரம்பிக்கும். தரையிலிருந்து மேல் எழும்பக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். அதனாலதான் இந்த குறிப்பிட்ட நேரத்துல குண்டலினி ஆசீர்வாதம் கூட பண்ணுவாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரத்தங்கள் மேல் எழும்புறதுக்காகவும் குண்டலினிய மேலே ஏற்றதுக்கும் சிறந்த நேரமாக குருக்கள் தீட்சை கொடுக்கறதுக்கு இந்த நேரத்தை தான் பயன்படுத்துவாங்க. இந்த நேரத்தை நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தினாவே போதுமானது. மனதை ஒருநிலைப்படுத்த நிறைய வழிமுறைகள் இருக்குது. நான் ரொம்ப ஈஸியா சில வழிமுறைகள் சொல்றேன். முதலாவது தியானம் பண்றது. நீங்க கண்களை மூடிட்டு அமர்ந்து உங்களுக்கு என்ன விஷயம் வேண்டுமோ அந்த விஷயம் உங்ககிட்ட இருக்கிறது போல நீங்க கற்பனை பண்ணிட்டு தொடர்ந்து அதை நீங்க தியானமா மனதுக்குள்ள சொல்லிட்டே இருக்கணும். ஒரு மந்திர தியானம் போல. இப்போ உங்களுக்கு பணம் வேணும் அப்படின்னா எவ்வளவு பணம் வேண்டும்? உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் இப்ப பணம் தேவைன்னா என்னிடம் 1 லட்ச ரூபாய் உள்ளது மிக்க நன்றி, என்னிடம் 1 லட்ச ரூபாய் உள்ளது மிக்க நன்றி அப்படின்னு தொடர்ந்து மனதுல சொல்லிட்டே இருங்க. இதை வந்து ஒரு மந்திர தியானம் போல தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே வேற எந்த விஷயங்களும் நினைக்காம தொடர்ந்து நீங்க சொல்லக்கூடிய வார்த்தையில கவனத்தை செலுத்திட்டு சொல்லிட்டே இருங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் நீங்களே கொஞ்சம் டயர்ட் ஆயிடுவீங்க. அப்ப சொல்றதை நிறுத்திட்டு அதை அப்படியே பேப்பர் எடுத்து மெதுவா எழுதுங்க. என்னிடம் 1 லட்ச ரூபாய் உள்ளது மிக்க நன்றி அப்படின்னு பொறுமையா மெதுவா அதை எழுத ஆரம்பிங்க. நீங்க எழுத 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 அதை ஒரு ஒவ்வொரு வேர்டா நீங்க படிச்சு 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 பொறுமையா எழுதுங்க. கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு கை வலிக்க ஆரம்பிக்கும், இல்லாட்டி லைட்டா டைவர்ட் ஆகிற மாதிரி இருந்தா அத
மூடி வச்சுட்டு நீங்க 100,000 ரூபாய் உங்ககிட்ட இருந்தா நீங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்களோ அதை ஃபீல் பண்ணி உணர ஆரம்பிங்க. அந்த சந்தோஷத்தை ஒரு கற்பனை போல உங்க மனதுக்குள்ள நீங்க ஓட்ட ஆரம்பிங்க. உங்க கையில 100,000 ரூபாய் நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருப்பீங்களோ அதை திரும்ப திரும்ப நினைங்க. அதன் பிறகு கொஞ்சம் டைவர்ட் ஆகிறப்ப திருப்பி நீங்க அந்த மந்திர தியானம் போல பண்ண ஆரம்பிங்க. இது போல தொடர்ந்து 2 மணி நேரம் பண்ணணும். இந்த நேரத்துல நீங்க கண்டிப்பாக டைவர்ட் ஆகாமல் இருந்தீங்கன்னாவே போதுமானது. வேற எந்த விஷயத்துக்கும் மனதை இடம் கொடுக்காமல் தொடர்ந்து நீங்க செய்யக்கூடிய விஷயத்துல மட்டும் மனதை வைத்தா போதும். இப்ப நம்ம இதற்கான நேரமும் பார்த்தலாம். 12/5/2021 அதிகாலை 12:24 இருந்து 2:24 வரைக்கும் உங்களுக்கான சோடேச கலை நேரம். இந்த 2 மணி நேரத்துல மட்டும் நீங்க எக்காணத்து கொண்டும் உங்களோட மனதை அலைப்பாய விடாமல் எந்த ஒரு விஷயமும் அதுல நிலைநிறுத்தினீங்கனாவே போதுமானது. 100% அது நடக்கும் எதுவாக இருந்தாலும். சோ நீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு முழு கவனம் செலுத்துங்க. நிச்சயமா நீங்க நினைச்சது நடக்கும். சோடேச கலை ரொம்பவும் அற்புதமான நேரங்க. அது நடக்காது முடியாது அப்படின்னு ஒரு நெகட்டிவா கொண்டு வராம நிச்சயமா நடக்கும், எனக்கு அது கிடைத்தே தீரும், என்னால் அதை அடைய முடியும் அப்படின்னு உங்க மேல முழு நம்பிக்கையோட வைங்க. நீங்க உங்களை எந்த அளவுக்கு நம்புறீங்களோ அப்பதான் இது அந்த அளவுக்கு வெற்றி கிடைக்கும். முழுமையா உங்களை நம்பி எனக்கு இது நடந்தே தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பண்ணுங்க. இது முழுக்க முழுக்க உங்க மேல நீங்க வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை பொறுத்தது. உங்களுடைய நம்பிக்கை தான் நீங்க நினைச்சது உங்களுக்கு நடத்தி கொடுக்கும். சோ உங்க மேல 100% நம்பிக்கையோட பண்ணுங்க, கண்டிப்பா நடக்கும். கேள்வி விதண்டாவாதமா கேட்காமல் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட எதையே வேணாலும் கற்பனை பண்ணிக்கோங்க, நிச்சயமா அது நடக்கும். பிகாஸ் நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா இந்த உலகத்துல நம்மளால எதையும் சாதிக்க முடியும். நன்றி நண்பர்களே.